ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டுடேஸ் எபிசோட். இன்றைக்கி இந்த எபிசோடில் நான் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் பீச்சில் போய் எல்லோரும் ஜாலியாக விளையாண்டது, அப்புறம் நாங்கள் காலையில் எந்திரிச்சு எப்படி அறக்க பறக்க கிளம்புவோம், அண்ட் நைட்டு கேம்ப் ஃபயர் பண்ணது, இதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் முக்கியமாக இந்த இடத்த வந்து நான் உங்களுக்கு ஹோம் டூரில் காட்ட மறந்துட்டேன் கைஸ், அதை வந்து காட்டிடலான்னு வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளோஸ்ட் டெக்கு. இந்த இடம் வந்து சூப்பராக ஃபர்னிச்சர்லாம் போட்டு ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. நம்ம அப்படியே காலையில் எந்திரிச்சோடனே ஒரு சூடான காஃபி எடுத்துகிட்டு காலங்காத்தால் வந்து இங்கே உட்காந்து அப்படியே இயற்கையை ரசிச்சுக்கிட்டே குடித்தோன்னா அவ்வளவு நல்லாயிருக்கும். ஸோ வாங்க அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட் வந்து சமைச்சிட்ருக்காங்க. என்ன சமைச்சிட்ருக்காங்கன்னா, மட்டன் குழம்பு வச்சிட்ருக்காங்க. உங்களுக்கே தெரியும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பேர் இங்கே வந்திருக்கோன்னு, எல்லாருக்கும் சேர்த்து சமைச்சிட்ருக்காங்கங்க. ஸோ ஒரு பக்கம் சாதம் எல்லாம் ரெடி ஆகிட்ருக்கு, ஒரு பக்கம் மட்டன் குழம்பு ரெடி ஆகிட்ருக்கு. இதோ எங்கள் சீஃப் குக் வந்து டேஸ்ட் பண்ணி ஓகே பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவர் ஓகே பண்ணிட்டாரு. ஸோ குழம்பு ரெடி ஆகிடாச்சு. ஸோ இதுக்கு மேலே நாங்கள் போய் ரெடி ஆகிறது தான் மிச்சம். நாங்கள் எல்லோரும் ரெடி ஆயாச்சுன்னா போய் இன்னையனால் பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஒரு ஒருத்தவங்களாம் அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்கோங்க. ரெடியானவங்கெல்லாம் வந்து அப்படியே சாப்பிட்டுட்ருக்காங்க. மற்ற எல்லோரும் போய் ரெடி ஆகிட்டுருக்காங்க. நம்ம லிட்டில் சாம்பை போய் கலப்பணும், அவர் இன்னும் குளிக்கலை. ஸோ வாங்க அவரை போய் குளிக்க வைக்கலாம். ஸோ இங்கே வந்தாச்சு. ஸோ நம்ம லிட்டில் சாம்ப் வந்து குளிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்காரு. அவங்க அவா கூட குளித்து அவர் வருவார். ஸோ கீழே எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட். இங்கே கிட்ஸ் எல்லோரும் சேர்ந்து விளையாண்டுட்ருந்தாங்க. நம்ம லிட்டில் சாம்பும் வந்து குளிச்சுட்டு எல்லாருக்கூடையும் சேர்ந்து விளையாண்டுட்ருந்தார். இங்கே கீழே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த டிவியில் மட்டும்தான் கேபிள் கனெக்ஷன் இருந்துச்சு. அதனால் கிட்ஸ் எல்லாம் சேர்ந்து கார்ட்டூன் பார்த்துட்ருக்காங்க இங்கே. ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல பிளேஸாக இருந்துச்சு கிட்ஸை எல்லாரையும் கேதர் பண்ணுறதுக்கு. எல்லோரும் சேர்ந்து விளையாண்டுட்டு நல்லா கார்ட்டூன் பார்த்துட்டு ஜாலியாக இருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட்டில் இருக்க ஒரு க்ளோஸ்ட் டெக்குங்க. இதுக்குள்ளார வந்து ரெண்டு ஊஞ்சல் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ கிட்ஸ் எல்லோரும் சேர்ந்து அந்த ஊஞ்சலில் ஆடி எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. நாங்களும் எல்லோரும் ஃப்ரீ டைம் கிடச்சப்போ வந்து உட்காந்து தான் இருந்தோம். பட் மார்னிங்கில் எல்லாருமே பயங்கர பிஸியாக இருப்பாங்க. ஸோ நம்ம லிட்டில் சாம்ப் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அக்கா கூட உட்காந்து கார்ட்டூன் பார்த்துட்ருக்காருங்க. எப்படி உட்காந்துட்ருக்காரு பாருங்க, நல்லா அவங்க மேலே ஏறி உட்காந்துட்டு டிவி பார்த்தாகுது. ஸோ அப்படியே நம்ம வெளியே போனோன்னா பூலாம் அழகாக இருந்துச்சுங்க. நல்லா பர்ஃபெக்டாக வெயில் கொஞ்சம்தான் அழகாக வந்திருந்தது. அந்த சன்ரைஸில் பார்க்குறதுக்கு இந்த பிளேஸே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ எல்லோரும் நின்று ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா எங்கள் ஃப்ரெண்டோட ஃபேமிலியெலாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. எல்லோரும் ஒரு ஒரு இடத்துல நின்று அங்கங்கே ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். காலையில் கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லா குளிச்சு கிளம்பி ரெடியாக வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். ஸோ அப்படியே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் சாப்பிட்டாச்சு ஆல்மோஸ்ட்டு. ஸோ அங்கே குக் பண்ணிகிட்ருந்தாங்களே அவங்க தான் வந்து கடைசியாக சாப்பிட்டுட்ருக்காங்க. எல்லாருக்கும் குக் பண்ணி கொடுத்துட்டு அவங்க போய் குளித்து கிளம்பி வர கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அதனால் அவங்க தான் லாஸ்ட்டாக சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ எல்லோரும் கிளம்பி வர வரைக்கும் கொஞ்ச நேரம் நம்ம லிட்டில் சாம்பை வெளியே விட்டு விளையாட வைக்கலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்தேன். இந்த லான் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. பயங்கரமாக நம்ம லிட்டில் சாம்பை என்ஜாய் பண்ணார். ஸோ அதை தான் உங்களுக்கு காட்டலான்னு கொஞ்சம் வீடியோ எடுத்திருக்கேன். வாங்க பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம லிட்டில் சாம்ப் பயங்கரமாக விளையாண்டுட்ருக்காருங்க. அவங்க டாடி கூட சேர்ந்து இந்த லானை சுற்றி சுற்றி வந்துட்ருக்காரு.
அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த லானில் விழுந்தால் அடிப்படல, நல்லா மெத்து மெத்துன்னு இருக்குது, அதனால் நல்லா விளையாடுப்பான்னு நாங்களும் விட்டுட்டோம். ஸோ இங்கே பின்னாடி இருக்க வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு உள்ளேயும் நிறையா நான் காமிச்சிருப்பேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா நான் இந்த ஹோம் டூரை தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். அண்ட் நாங்கள் மெச்சிகனில் டே ஒன் வந்து ஸ்லீப்பிங் பேர் டியூன்ஸ் போயிருந்தோம், அண்ட் இன்னொரு பீச் கூட போயிருந்தோம், அதோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன், அதையும் போய் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம லிட்டில் சாம்ப் வந்து விளையாண்டு முடிச்சு டயர்ட் ஆகிட்டார். ஸோ நம்ம அப்படியே உள்ளே போய் எல்லோரும் கிளம்பிட்டாங்களான்னு பார்த்துட்டு நம்மளும் நம்ம பேக்லாம் எடுத்துகிட்டு கிளம்பலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே ரெடி, எல்லோரும் ஜஸ்ட் உட்காந்து ஷூ தான் போட்டுட்ருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே வீட்டை ஒரு தடவை ரவுண்ட் அடித்து பார்த்துட்டு எல்லோரும் கிளம்பிட்டாங்களான்னு பார்த்துட்டு நம்மளும் கிளம்பலாம். ஸோ நம்ம லிட்டில் சாம்பும் அவங்க டேடியும் மேலே போயிருக்காங்க பேக் எடுத்துகிட்டு வர்றதுக்கு. ஸோ அவங்க எல்லாம் எடுத்துகிட்டு வந்து ரெடி பண்ணிடுவாங்க, நம்ம வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே போய் காரில் உட்காந்து எந்த டெஸ்டினேஷன் கூட்டிகிட்டு போகிறாங்களோ அங்கே போய் அழகாக வீடியோ எடுத்துடலாம். ஸோ இந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருந்தேன்ல பீச்சுக்கு வரோன்னு, மிச்சிகன் வந்துட்டு நம்ம பீச்சுக்கு வரலன்னா எப்படி, அதான் வந்து பீச்சுக்கு வந்திருக்கோம். Thank you.
ஸோ நல்லா பீச்சில் என்ஜாய் பண்ணிவிட்டு நைட்டு வந்து நல்லா கதை கதைன்னு இந்த மாதிரி கேம்ப் ஃபயர் போட்டு உட்கார இடத்துல ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அண்ட் முக்கியமாக பார்த்திங்கன்னா வீடியோவில் எனக்கு இவ்வளோ கிளியராக கிடைக்கல, கொஞ்சம் இருட்டாக இருந்தது, அதனால் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நாங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அண்ட் தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங் திஸ். அண்ட் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க கைஸ், பிகாஸ் நான் ஃபர்தராக போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும்னா அந்த பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் எந்த ஒரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் இந்த பார்த்த வீடியோவிலலாம் ஏதாவது குறைகள் நிறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள், கண்டிப்பாக மாற்றிக்கிறேன். இல்லை வேறு ஏதாவது நான் வீடியோ போடணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கனாலும் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ குட் நைட் அண்ட் பை பை ஃபார் டுடே.